அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. எக்ஸைட்டிங் அப்டேட் எப்போ மாதிரி 5G தான். ஏன்னா 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ 5G எப்போ வரும் அப்படின்னு சொல்லி யூனியன் கேபினெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். போக்கோ F4 அதுக்கப்புறம் போக்கோ X4 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். நத்திங் ஃபோன் 1 இதில் வந்து லிமிட்டட் எடிஷன் இருக்கிறதா தெரியுது. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 862ல். இன்றைக்கும் பேடிஎம் கவுண்டர்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபேஸ்புக், அதாவது இப்போ மெட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க அதிகமாக இன்ஃபர்மேஷன், அதாவது டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேஸ்புக் அப்படின்னு சொன்னாவே டேட்டா கலெக்ஷனில் அவங்க தான் எப்போவுமே டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், அதாவது ப்ரெக்னன்சி கிரைசிஸ் வெப்சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதா தெரியுது. ஸோ இங்கே ப்ரெக்னன்சி கிரைசிஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லும்போது வந்து பெருசாக லைசன்ஸ் இருக்காது, ஹிப்பா இல்லைனா செக்யூரிட்டி, ப்ரைவசி செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் இந்த வெப்சைட்டில் இருக்காது. ஸோ வந்து டாக்டர்ஸோட அப்பாயின்மெண்ட் வாங்குறது, பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறது, என்னென்ன பிரச்சனைன்னு டிஸ்கஸ் பண்ணுறது, எல்லா சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸும் வந்து ஃபேஸ்புக் கலெக்ட் பண்ணுறதா இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒருத்தருடைய இன்ஃபர்மேஷன், அதாவது பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க மெட்டா பிக்சல் வழியாக அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. அதுவும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் அதுக்கப்புறம் லா மேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டுக்கெல்லாம் வந்து சில ரூல்ஸ் லைசன்ஸ் எல்லாமே கொண்டு வரணும். அதாவது சென்சிட்டிவ் டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய எல்லா வெப்சைட்டும் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோன் யூசர்ஸ்க்கு மாதம் மாதம் 100 ரூபாய் கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுவும் 24 மாதத்துக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் வந்தது. இது எல்லாருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து டவுட் இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே கிடையாது. யாரெல்லாம் வந்து 2G to 4G கன்வெர்ட் ஆகிறாங்களோ, அப்கிரேட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2G to 4G அப்படின்னா நான் போய் சிம் கார்டு வாங்கினா எனக்கு 100 ரூபாய் 24 மாதம் கொடுத்துருவாங்கன்னா அதுவும் கிடையாது. நீங்கள் 2G ஃபோன் வச்சுருக்கீங்க, அது வேண்டான்னு சொல்லி ஓடோஃபோனில் போயிட்டு அப்ளை பண்ணி 4G ஸ்மார்ட் ஃபோன் அங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 4G சிம் அண்ட் 4G ஸ்மார்ட் ஃபோன் அதோட 4G ப்ரீபெய்ட் பிளான் 299 ரூபீஸ் பிளான், இந்த 3 காம்போ வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு 100 ரூபீஸ் கேஷ்பேக் வந்து ஓடோஃபோன் தராங்க. 24 மந்த்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு வந்து 100 ரூபீஸ் கேஷ்பேக் இந்த பிளானில் நீங்கள் 4G அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது. இந்தியாவில் 5G மெகா ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் July 26 அன்றைக்கி நடக்க போகிறதா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் டேட் வந்துருச்சு, ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் ஜூலையில் முடிஞ்சிடும். அப்புறம் 5G எப்போ கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டப்போ யூனியன் கேபினெட், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய IT மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் 5G இமீடியட்டாக ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமீடியட் ரோல் அவுட் இவங்க சொல்கிறது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் தெரியுது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேல அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே வந்து இவங்க லிஸ்ட் கொடுத்துருந்தாங்களே அதுக்கு முன்னாடி 13 சிட்டிஸ், அதே லிஸ்ட் தான் இப்போவும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் சென்னை, அதுக்கப்புறம் பெங்களூரு, ஹைதராபாத் இங்கே லிஸ்ட்டாக இருக்குது. மிச்ச சிட்டிஸ் எல்லாமே 10 சிட்டிஸும் வந்து நார்த் இந்தியாவில். ஸோ இங்கே தான் முதல்ல வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க. மற்ற இடங்கள் எல்லாம் இனிமேல் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலது வந்து 2022க்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம், மிச்சம் எல்லாமே 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2023 தான் வந்து இந்தியா முழுக்க 5G எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியுது. அதோட இங்கே பேண்ட் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிட் பேண்ட் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட் வந்து டெலிகாம் செக்டாருக்கும், லோ பேண்ட் எல்லாமே வந்து ப்ராட்பேண்ட் செக்டாருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்ஷன் கண்டெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங்குடைய அடுத்த லான்ச், அதாவது கம்மிங் சூன் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்ல. இது சாம்சங் கேலக்ஸி F13 அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்கு. அவுட்லுக் டிசைன் இங்கே பார்க்கும்போது வந்து F23 எப்படி இருந்தது அதே மாதிரி ஒரு கேமரா மாடியூல், வெர்டிக்கலாக 3 சென்சார்ஸ் தெரியுது, அப்புறம் வாட்டர் ட்ராப் நாச் இருக்குது, 3.5 mm ஆடியோ ஜாக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில், வால்யூம் அப் அண்ட் டவுன், சிம் கார்ட் ஸ்லாட்டுன்னு இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனோட வரப்போகுது. அதோட இது 5000 mAh பேட்டரி, ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனல் அப்படிங்கிற மாதிரியும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது எக்ஸினோஸ் சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் கேலக்ஸி F13 கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. அதோட சாம்சங் உடைய ஃபேன் எடிஷனில் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வரப்போகுது. எஸ் ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொல்லும்போது S21 ஃபேன் எடிஷன். ஆல்ரெடி 5G இதில் இருக்குது, நம்ம சேனலில் அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 4G வேர்ஷன் வரப்போகுது. இதில் 4G வேர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் இவங்க SOC மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறாங்க, மிச்ச எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து 5G எப்படி இருந்ததோ கேமரா அவுட்லுக் டிசைன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போகுது. இங்கே SOC அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வந்து ஸ்னாப்ட்ராகனுடைய 700 சீரீஸ் 720G இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் கிளியராக இல்லை, பட் இந்த சிப் செட்டில் வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அஃபோர்டபுளாக வரும், 20 to 25,000 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. S21 ஃபேன் எடிஷன் 4G, அதோட விவோ ஃப்ளாக்ஷிப் லைன் அப் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி வந்து X80 Pro வந்து லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமரா சென்ட்ரிக்காக கொண்டு வந்திருந்தாங்க, ஆஃபர்ஸோடு வந்து இது அவைலபிளாக இருக்குது. இது கூடவே வந்து ஒரு லைட்டர் வேர்ஷன் வர போகிறதா நேற்று பார்த்துருந்தோம். இப்போ வந்து ப்ரோ ப்ளஸ் வேர்ஷனும் லிஸ்டிங்காக இருக்குது. எஸ் எங்கே லிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னால. ஸோ லான்ச் ஃபஸ்ட்டு சைனாவில் தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இங்கே வந்து X80 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுட்லுக் டிசைன் ப்ரோவில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான், பட் இங்கே வந்து SoC வந்து Snapdragon-உடைய 8+ Gen 1 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே, கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கேமரா எல்லாமே X80 Pro மாதிரி இருக்கும். மேபி SoC மட்டும் இவங்க சேஞ்ச் பண்ணி ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. X80 Series ரியல்மி C30 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் June 20th அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் டிசைனும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸ்லீக் ஸ்லிம் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக சி சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரியில் வரும். இங்கே டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு. கேமரா மாடியூல் வந்து சிங்கிள் சென்சாரோடு இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது டிசைன். அகெயின் இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. யூனிசாக்குடைய T612 ஆல்ரெடி ரியல்மியுடைய 50A நார்சோ சீரீஸ் கொண்டு வந்திருந்தாங்களா, அதே சிப் செட்டில் Realme C30 இந்தியாவில் June 20th அன்னைக்கு. போக்கோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் June 23rd அன்னைக்கு லான்ச் பண்ணுற மாதிரி லான்ச் டீசர்ஸ் மூலமா கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F4 அதுக்கப்புறம் போக்கோ X4 GT. இதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் வரப்போது, அதாவது போக்கோ F4. X4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் இவங்க கொண்டு வருவாங்க, பட் ஃபஸ்ட்டு போக்கோ F4 இந்தியாவில் June 23rd அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ போக்கோ F4 உடைய ஃபீச்சர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது Snapdragon 870 இல்லையா, அதே ஃபீச்சர்ஸோட தான் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே AMOLED பேனல், 64 MP ட்ரிப்பிள் சென்சார், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12. இந்த ஃபீச்சரோட போக்கோ F4 இந்தியாவில் அஃபோர்டபுளாக வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே போக்கோ X4 GT இது வந்து ஃபஸ்ட்டு குளோபலில் லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். நத்திங் ஃபோன் 1 நேற்று தான் அவுட்லுக் டிசைன் எல்லாமே பார்த்துருந்தோம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இப்போ இதோட டெமோ வீடியோன்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே டெமோ வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் கிளியராகுது. ஒன்று அலர்ட் ஸ்லைடர் இதில் கிடையாது, ஏன்னா 360 degrees வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் இதில் இல்லை. அதோட உள்ள LED ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒயிட் கலரில் இருந்தது இல்லையா, அதெல்லாம் க்ளோ ஆகிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு யூனிக் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அதோட இதில் வந்து ஒரு லிமிட்டெட் எடிஷன் வரலாம் அப்படின்னு தெரியுது. லிமிட்டெட் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் எடிஷன் சொல்றாங்க 8+ Gen 1 நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து இம்ரான். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.